இப்போது வேத வாசிப்புக்காக நியமிக்கப்பட்டவர்கள் வந்து வேதம் வாசிக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளு. வாசிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 1-6 வரை. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாயிருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று நினைப்படியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாயிருக்க கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. வேத வாசிப்பு தொடர். 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் தொடர்ந்து 7 முதல் 12 மட்டுமாக. உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாய் இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாய் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்தின் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தாயிற்று. 13ஆம் வசனம் நான் தொடர்கிறேன். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பேலன்ஸ் செய்கிறது. இந்த ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற டேடிமார், அப்பாமார், தகப்பன்மார் இருக்கிற இடங்களில் தயவுசெய்து எழும்பி நில்லுங்க. டேடி, அப்பா, தகப்பன் கேபினில் இருந்தால் கூட இருக்கிற இடங்களில் எழும்பி நில்லுங்க. சரி, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே தகப்பனார் நாள், ஃபாதர்ஸ் டே நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளுங்களேன். கைதட்டுங்களேன். சரி, உட்காருங்க. நீங்கள் கேட்பீங்க, ஏங்க ஃபாதர்ஸ் டேக்கு மாத்திரம் அப்படி எல்லாரையும் எழுப்பிலாம் விட்டு வாழ்த்து சொல்கிறீங்க, மதர்ஸ் டேக்கெலாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, மதர்ஸ் டே நீங்கள் யாரும் மறக்க மாட்டேங்கிறீங்க, ஃபாதர்ஸ் டே யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி ஆராதனை முடிந்த உடனே ஒரு மகாட்ட கேட்டேன், என்னம்மா உங்கள் அப்பாவுக்கு வாழ்த்து சொன்னியா அப்படின்னு. ஃபாதர்ஸ் டேன்னு தெரியாதங்க. பிரியமானவர்களே, இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு அப்பா பிள்ளைகளின் மேன்மை. ஃபாதர், டேடி, சில்ட்ரன்ஸ் க்ளோரி. நீதிமொழிகள் 17:6. பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. பிள்ளைகளின் மேன்மை, பிள்ளைகளுடைய அழகு, பிள்ளைகளுடைய ஆபரணம், பிள்ளைகளுடைய மகிமை, பிள்ளைகளுடைய மேன்மை அவர்கள் தகப்பன்மாரே. அப்பா தான் பிள்ளைகளுக்கு அழகு என்று வேதம் சொல்லுகிறது. 20ஆம் நூற்றாண்டு தொடங்குகிற நேரம் அமெரிக்காவிலே வாஷிங்டன் மாகாணத்திலே ஸ்பொகானா என்ற ஒரு இடம் 6வது பிரசவத்திலே தாய் இறந்து போகிறார். தாய் இல்லாமல் 6 பிள்ளைகளும் பிறந்த கை குழந்தையும் சேர்த்து அந்த தகப்பன் வில்லியம் ஸ்மார்ட் மிக நேர்த்தியாய் வளர்க்கிறார். ஆண்டுகள் உருண்டு போகின்றன. வில்லியம் ஸ்மார்ட்டுடைய ஒரு மகள் சொனாரா 1909ஆம் ஆண்டு ஒரு ஆராதனைக்கு போகிறார். அந்த ஆராதனையிலே அம்மா தினம், மதர்ஸ் டே கொண்டாடுகிறதை பார்க்கிறார். அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய வேதனை. எங்கள் அப்பா எனக்கு தகப்பனுக்கு தகப்பனாய் தாய்க்கு தாயாக இருந்து என்னை வளர்த்தார்களே. எத்தனையோ தகப்பன்மார் பிள்ளைகளை நன்றாய் வளர்க்கிறார்கள். தகப்பனாருக்கென்று ஒரு நாள் ஏன் கொண்டாடக்கூடாது என்று அவளுடைய பாஸ்டர் இடத்திலே சொல்லுகிறார். பாஸ்டர் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அவளுடைய ஆசை ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவளுடைய தகப்பனாருடைய பிறந்த நாள். அந்த நாளிலே அந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று விரும்புகிறார். மதர்ஸ் டே மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த குறுகிய கால அவகாசத்திலே அதற்கென்று ஒரு தனி செய்தி எடுக்கவோ அப்படி ஒரு விழா கொண்டாடவோ அந்த பாஸ்டர் ஆயத்தமாக இல்லாதபடியினாலே ஜூன் மாதம் 5ஆம் தேதிக்கு பதிலாக அதே ஜூன் மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை பிரியமானவர்களே அந்த சபையில் ஒரு தகப்பனார் நாள் என்று கொண்டாடினார். அங்கு அந்த பட்டணத்தில் உள்ள எல்லா சபைகளுக்கும் இந்த செய்தி பரவியது. அடுத்த ஆண்டு 1910ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் வாரம் அந்த பட்டணத்தில் உள்ள சபையார் எல்லாரும் அங்கே உள்ள ஒய்எம்சிஏ மைதானத்திலே மிக சிறப்பாக அந்த தகப்பனார் தினத்தை கொண்டாடினார். அது முதற்கொண்டு வாஷிங்டனிலேயும் அமெரிக்காவிலேயும் உலகத்தினுடைய பல நாடுகளிலேயும் தகப்பனார் நாள் கொண்டாடப்பட ஆரம்பித்தது. குறிப்பாக அநேக நாடுகளிலே ஜூன் மாதம் பிரியமானவர்களே அந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை 1910ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி முதல் முறையாக கொண்டாடப்பட்ட ஒரு பெரிய அளவிலே அங்கீகரிக்கப்பட்ட அளவிலே கொண்டாடப்பட்ட அந்த தகப்பனார் நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்பட ஆரம்பித்தது. 1966ஆம் ஆண்டு அன்றைக்கு அமெரிக்க அதிபதியாயிருந்த ரிச்சர்ட் பிரியமானவர்களே லிண்டன் ஜான்சன் அவர்கள் அந்த நாளை தகப்பனார் நாள் ஜூன் மாதம் 3வது ஞாயிறு தகப்பனார் நாள் என்று அமெரிக்காவிலே பிரகடனப்படுத்தினார். அதை தொடர்ந்து வந்த லிண்டன் அவர்கள் பிரியமான ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் அதை அமெரிக்கா முழுவதுக்கு ஒரு சிறப்பான ஓய்வு நாளாக அங்கீகரித்து பிரியமானவர்களே இன்றைக்கு உலகம் முழுவதிலேயும் இந்த ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13 வசனங்களை வாசிக்க கேட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்களை வாசிக்க கேட்டோம். 7ஆம் வசனத்திலிருந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை ஒரு 7 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏன் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு மேன்மையாக இருக்கிறார்? அப்படி தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தகப்பன்மார் எப்படி இருக்க வேண்டும்? அது மாத்திரமல்ல, நம்முடைய விண்ணுலக தந்தை அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? இந்த குணாதிசயங்கள் அவரில் எப்படி காணப்படுகிறது? பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பன்மார் மாத்திரமல்ல, விண்ணுலக தகப்பன் மாத்திரமல்ல, ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தகப்பனும் தாயும் கூட தலைமைத்துவம் ஏற்கிறார்கள். ஓய்வு நாள் பள்ளியிலே தலைமைத்துவம் ஏற்கிறீர்கள், வாலிப பிள்ளைகளுடைய கூடுகையிலே தலைமைத்துவம் ஏற்கிறீர்கள், உங்களுடைய பள்ளியிலே ஆசிரியர்களாக தலைமைத்துவம் ஏற்கிறீர்கள், உங்களுடைய கம்பெனியிலே தலைமைத்துவம் உங்களுக்கு வரலாம். இந்த தலைமைத்துவம் ஏற்கிற எல்லாரிடத்திலேயும், இந்த லீடர்ஷிப் ஏற்றுக்கொள்கிற எல்லாரிடத்திலேயும் காணப்பட வேண்டிய திவ்ய சுபாவம். மிக அருமையான சில கருத்துக்களை சுருக்கமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவதாக 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம் பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. எப்படி பட்சமாய் நடந்து கொண்டோம்? பால் கொடுக்கிற தாய் தன் பிள்ளைகளை காப்பாற்றுவது போல. இந்த பட்சமாய் நடந்து கொண்டோம் என்ற சொல் ஆங்கிலத்தில் we were gentle among you என்று இருக்கிறது. ரொம்ப ஜென்டலாக நடந்து கொண்டோம். இங்கே பால் கொடுக்கிற தாயானவள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆங்கிலத்திலே நர்சிங் மதர் செரிசத் என்று இருக்கிறது. அந்த பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுவது போல என்று இருக்கிறது. ஆனால் அங்கே கிரேக்க மொழியிலே பிரியமானவர்களே பவுல் பயன்படுத்தின சொல் இன்னும் அழகாக இருக்கிறது. ஒரு கோழி, ஒரு பறவை தன்னுடைய முட்டைகளை அடைகாப்பது போல், தன்னுடைய செட்டைகளை தன்னுடைய சிறகின் கீழ் வைத்து காப்பது போல். To brood over her eggs, to brood over her chicks. குஞ்சுகளை செட்டையின் கீழே வைத்து பாதுகாக்கிறது. ஏதோ சத்துருக்களுக்கு பாதுகாப்பது மாத்திரமல்ல, அந்த கிரேக்க சொல் இன்னும் மிக அழகாக இருக்கிறது. அந்த வார்ம்த்துக்குள்ள, அந்த வெப்பத்துக்குள்ள, அந்த உஷ்ணத்துக்குள்ளாக வைத்து தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாப்பது போல, தன்னுடைய அரவணைப்புக்குள்ளாக வைத்து. அப்போ ஒரு தகப்பன் யார்? தன்னுடைய பிள்ளைகளை ஜென்டலாக, ஒரு கனிவோடு கூட பாதுகாக்கிறவனாக இருக்கிறான், அடைகாக்கிறவனாக இருக்கிறான். அந்த கிரேக்க சொல்லுக்கு இணையான ஒரு ஆங்கில சொல் என்று சொன்னால் டு இன்குபேட். சில வேளைகளில் பிள்ளைகள் குறை பிரசவத்தோடு இருக்கும், இல்லாவற்றால் பிறக்கும் போது சில குறைகள் இருக்கும். அந்த பிள்ளையை சொல்லுவார்கள், ஐயா கண்ணாடி பெட்டியிலே வைத்திருக்கிறார் இன்குபேட்டர். எந்த கற்பப்பையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமோ, இயற்கையான சூழ்நிலை, அதை செயற்கையாக உருவாக்கி அந்த இன்குபேட்டர்ல வைப்பது. அப்ப தகப்பன் யார்? தன்னுடைய பிள்ளைகளை கனிவோடு பாதுகாக்கிறவர், கனிவோடு பாதுகாக்கிறவர். ஒரு பால் கொடுக்கிற தாய், ஒரு பெண், அந்த பெண்ணை போல அவ்வளவு அக்கறையாக தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியவர் என்று அவரை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் என்று சொல்ற ஜென்டில், ரொம்ப மிருதுவாக, மென்மையாக, கனிவோடு நடந்து கொள்வது பெண்மை அல்ல. ஜென்டில் என்று சொன்னாலே அது ஆண்குரியது. ஜென்டில்மேன் என்று சொல்லுவோம். இந்த ஜென்டில் என்ற தன்மை கூடுதலாக ஒரு ஆணுடைய தன்மை. இந்த ஜென்டில் என்று சொல்றோமே, ஜென்டில்னா என்ன என்று அறிந்து கொள்வதற்காக அந்த சொல்லினுடைய பத விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக அகராதியிலே சற்று பார்த்தேன். அகராதியிலே கொடுக்கப்பட்ட ஆங்கில சொற்களை மாத்திரம் சொல்லுகிறேன். கைண்ட், ரொம்ப அன்பா, கைண்ட்லி, டெண்டர், மிருதுவாக, பெனின், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்தோடு, ஹியூமேன், ஒரு மனித தன்மையோடு, லீனியன்ட், நல்ல இடம் கொடுக்கிறவர்களாக, மர்சிஃபுல், இரக்கம் உள்ளவர்களாக, ஃபர்கிவிங், மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாக, ஃபர்பேரிங், பொறுத்து கொள்ளுகிற ஒரு பண்பு உள்ளவர்களாக, சிம்பத்தட்டிக், மற்றவர்களுடைய குறைவுகளை கண்டு இறங்குகிறவர்களாக, கன்சிடரேட், மற்ற காரியங்களை மற்றவருடைய நிலைகளை சற்று கவனித்து பார்க்கிறவர்களாக, அண்டர்ஸ்டாண்டிங், மற்றவர்களை புரிந்து கொள்ளுகிறவர்களாக, கம்பேஷனேட், மனதுருக்கம் உள்ளவர்களாக, பினிவலண்ட், நன்மை செய்கிறவர்களாக என்று சொல்லி மோர் அண்ட் சோ ஆன் சோ ஃபோர்த். இப்படியாக kind, kindly, tender, benign, humane, lenient, merciful, forgiving, forbearing, sympathetic, considerate, understanding, compassionate, benevolent, சொல்லி முடியாமல் so on so forth. இதான் gentleness. பிரியமானவர்களே, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் தான் gentleness. இந்த gentleness என்ற சொல்லுக்கு தத்துவ ரீதியாக உள்ள விளக்கத்தை சொல்லுகிறேன். Gentleness என்று சொன்னால் law abiding, not law enforcing, but helping to the law adherence. law abiding, அது என்ன சட்டமானாலும் சரி அந்த சட்டத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு பண்பு. 9 மணி ஆராதனை என்று சொன்னால் 9 மணிக்குள்ளாக வருகிற ஒரு பண்பு. 8 மணிக்குள்ள ஆபீஸ்ல இருக்கணும்னா 8 மணிக்கு ஆபீஸ்க்குள்ள இருக்கிற ஒரு பண்பு. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் இன் டைம், ஆன் டைம், ஆஃப் டைம் என்று சொல்லுவார். இன் டைம் என்று சொன்னால் he came in time என்று சொன்னால் ஆங்கிலத்தில் குறித்த நேரத்துக்குள்ளாக வந்து விட்டான். ஆன் டைம் என்று சொன்னால் சரியாக அந்த நேரத்தில் ஆகிலும் வந்து சேர்ந்து விட்டான். ஆஃப் டைம் என்று சொன்னால் எப்போது அந்த நேரம் தவறிதான் வருகிறான். பிரியமானவர்களே, சில மிக வேடிக்கையாக இருக்கும். ரெகுலர்லி இர்ரெகுலர், ரெகுலர்லி இர்ரெகுலர், எப்போதுமே ரெகுலராக தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவன் ஒரு லா அபைடி, என்ன லாவோ அந்த லாவுக்கு கீழ்ப்படிவான். சிக்னல்னா சிக்னல்ல நிறுத்துவான், ஒரு லா ஜென்டில்மேன். போலீஸ்காரன் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, அங்கே சிக்னல் இருக்கு, இப்போ ரெட் சிக்னல், அவன் வண்டியை நிறுத்துவான். ஹி இஸ் எ ஜென்டில்மேன். By nature he is law abiding, சுபாவத்தின்படியே சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறது. But not law enforcing. ஒருவேளை மற்றவர்கள் சட்டத்தை மீறும் போது கடுமையாக கண்டிப்பதோ, கடுமையாக அந்த சட்டங்களை மற்றவர்கள் மேலே திணிப்பதோ கிடையாது. இயேசு விபச்சாரம் செய்யவில்லை. விபச்சாரத்திலே ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறார்கள் கையும் களவுமாக. இயேசு உடனே அவள் மேல் கல்லெறிந்து விடவில்லை. சட்டத்தை நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி அவள் மேல் கல்லெறிந்து விடவில்லை. இன்றைக்கு அநேகர் சட்டத்தை நிறைவேற்றுவார்கள், ஆனால் அவர்கள் சட்டத்தை கை கொள்ளுகிறார்களா என்று தெரியாது. சட்டத்தை நிறைவேற்றுகிற அநேக காவலர்களிலே சில தாங்கள் சட்டத்தை நிறைவேற்ற மாட்டார்கள், நிறைவேற்றாதவர்களை தண்டிப்பார்கள். ஒருவேளை அவர்களுக்கு நாம் பயப்படுவோம், ஆனால் அவர்களை ஜென்டில்மேன் என்று நம்மாலே சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, அப்போ ஜென்டில்மேன் என்று சொன்னால் லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்சிங், சட்டத்தை திணிக்க மாட்டார். அப்படியானால் நீ சட்டத்தை மீறலாம் என்று இடம் கொடுக்கலாமா? சட்டத்தை மீறுவது பாவமாகும், தவறாகும், தண்டனைக்குரியது. விபச்சாரம் செய்தால் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அங்கே இயேசு சொன்னது கல்லெறிந்து கொல்ல வேண்டாம் என்று சொல்லவில்லை. யார் அந்த கல்லை எறிவது என்பதைத்தான் அவர் கேள்வியாக கேட்டார். கல்லெறிந்து கொள்வது தவறு என்று சொல்லவில்லை. அவர் கேட்டது யார் அந்த கல்லை எறிவது. பிரியமானவர், அவர் சட்டத்தை மீறவில்லை, சட்டத்தை மாற்றவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால பாவம் செய்யலாம் என்று சொல்லவில்லை. அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். இனி பாவம் செய்யாதே என்றுதான் சொன்னார். பிரியமானவர்களே, லாவை நாம் திணிக்கவில்லை, ஆனால் தவறை தவறு என்று சொல்லுகிறோம். ஒருவேளை சில இடத்துல கேட்டால், ஏன் இப்படி பிந்தி வருகிறீர்கள்? மனைவியை குறை சொல்லுவார், அவ புறப்பட லேட் ஆயிடுச்சு. பிள்ளைகளை குறை சொல்லுவார், பிள்ளைகள் புறப்பட லேட் ஆயிடுச்சு. இது ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பித்த ஒன்று. ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல ஆசிரியர், ஒரு நல்ல டீம் லீடர் எப்போதும் தன்னுடைய டீம்ல இருக்கிறவர்களை குறை சொல்ல மாட்டான். அது ஜென்டில்மேன். மற்றவர்கள் மேலே பழி செலுத்த மாட்டான். பிரியமானவர்களே, அந்த தவறை தான் ஏற்றுக்கொள்வான். அவன் தான் ஒரு லீடர். அப்ப இந்த லீடர் என்ன செய்கிறான்? லா அபைடிங், நாட் லா என்ஃபோர்சிங். ஆனால் அந்த பிள்ளைகள் இந்த சட்டத்தை கை கொள்ளுவர்களாக மாற வேண்டும், அந்த சட்டத்தை பிள்ளைகளும் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை கை கொள்ளுகிற பக்குவத்துக்கு அவர்களுக்கு உதவி செய்கிறான். குறித்த நேரத்துக்கு வர வேண்டும், கனிவோடு பிள்ளைகளை எழுப்பி புறப்பட வைப்பதற்கு உதவி செய்கிறான். கனிவோடு கூட அந்த லைட் மற்ற காரியங்கள் எல்லாம் அணைத்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வருகிறான். பிள்ளைகள் சீக்கிரமாய் படுப்பதற்கு உதவி செய்கிறான். மனைவிக்கு உதவி செய்கிறான். எப்படியாகிலும் அவர்கள் நேரத்தோடு வர வேண்டும். அவன் ஒரு லா அபைடிங், ஆனா நாட் லா என்ஃபோர்சிங். ஆனா ஹெல்ப்ஸ் டு தி அடியரன்ஸ் ஆஃப் லா. அந்த பிரமாணத்தை மற்றவர்கள் கை கொள்வதற்காக, மனைவி கை கொள்வதற்காக, கணவன் பிள்ளைகள் கை கொள்வதற்காக உதவி செய்கிறான். பிரியமானவர்களே, அவன்தான் ஒரு ஜென்டில்மேன். நம்முடைய தேவன் நமக்கு கிருபையின் மேல் கிருபையை தந்து எப்படி ஆயில் அந்த பிரமாணத்திலே நாம் ஜீவிக்க வேண்டும் என்று உதவுகிறார். கிருபை என்பது நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பதற்கு கொடுக்கிற லைசன்ஸ் அல்ல. தேவன் விரும்புவது போல நம்மை வாழ வைப்பதற்கு, பிரமாணத்தினாலே முடியாத ஒன்றை அந்த பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எனக்கு கிருபை தருகிறார். உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பது பிரமாணம். என்னாலே முடியவில்லை, என் சூழ்நிலையினாலே முடியவில்லை. ஆனால் அந்த பிரமாணத்தை நிறைவேற்றாவிட்டால் எனக்கு ஒரு குற்ற மனசாட்சி வருகிறது, சட்டம் என்னை தண்டிக்கிறது. எனக்கு இப்போது கர்த்தர் கிருபை தருகிறார், கிருபையின் மேல் கிருபை தருகிறார். என் தகப்பனின் தாயை நான் கனம் பண்ணி விடுகிறேன், பிரமாணத்தினாலே அல்ல, அவர் எனக்கு அளித்த கிருபை. எனக்கு அளித்த கிருபை விருதாவாய் இல்லை. நான் பிரயாசப்பட்டேன், ஆனாலும் நான் அல்ல, எனக்கு அளித்த கிருபை. அந்த கிருபை என்ன செய்கிறது? அந்த பிரமாணத்தை நான் நிறைவேற்ற எனக்கு உதவுகிறது. இச்சியாது இருப்பாயாக என்ற ஒரு பிரமாணம் இருக்கிறது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்துக்கு வியாக்கியானம் சொல்லுகிறார், நீ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லுகிறார். பிரமாணத்தினாலே என்னை விடுவிக்க முடியவில்லை, கிருபையின் மேல் கிருபையை தருகிறார். கிருபை என்னை விடுவித்து விடுகிறது, அந்த பிரமாணத்தை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்கிறது. அப்படியானால் தேவன், அவர் லா அபைடிங், நான் அந்த சட்டத்தை கை கொள்ளவில்லை என்ற உடனே என்னை அடித்து கிழித்து விடவில்லை. அந்த பிரமாணத்தை நான் நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்கிறார், அவருடைய கிருபையை தருகிறார். அப்போ நல்ல லீடர்ஷிப் உடைய ட்ரெய்ட், நல்ல ஜென்ட்லா நடந்துக்கோங்க. பிரியமானவர்களே, பிள்ளைகளை அடித்து உதைத்து நேரத்துக்கு கொண்டு வருவது பாசிசம், துரைத்தனம், லார்ட்ஷிப். ஆனால் பிள்ளைகளை அதை கை கொள்ளும்படியாக பிள்ளைகளை பழக்கப்படுத்துவது, பிள்ளைகளை வளர்ப்பது லீடர்ஷிப். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல தகப்பன்மாராக, நல்ல பெற்றோராக, நல்ல ஊழியத்திலே தலைமைத்துவம் ஏற்றிருக்கிறவர்களாக, உங்களுடைய பணித்தளங்களிலே, பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறவர்களாக ஜென்ட்லா இருக்க பழகுங்க. தலைமைத்துவம் நமக்கு அதிகாரத்தையும் அகங்காரத்தையும் கொடுக்கக்கூடாது. தலைமைத்துவம் நமக்கு கனிவான ஒரு பார்வையை, கனிவான ஒரு வாழ்க்கை முறையை கண்டிப்பாக கற்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இரண்டாவது குறிப்புக்கு நேராக வேகமாய் கடந்து போவோம். 8ஆம் வசனம் வாசியுங்கள். நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சியாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். இதன் முதல் பகுதி, நாங்கள் உங்கள் பேரில் வாஞ்சையாயிருந்து. மீண்டும் சொல்லுகிறார், நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே. பிரியமானவர்களே, அஃபெக்ஷனேட்லி dear desirous, affectionately desirous, you are dear unto us. உங்கள் மேல் மிகவும் நாங்கள் வாஞ்சையாய் இருந்தோம். நேற்று தினத்தில் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் போது மூல பாஷையில் அது இன்னும் அழகாக இருக்கிறது. பிரியமானவர்களே, it is an expression of intensity of love that gives over and over again. மீண்டும் மீண்டுமாக மீண்டும் மீண்டுமாக செலுத்துகிற ஒரு அன்பின் வேகம், மீண்டும் மீண்டும் செலுத்துகிற ஒரு அன்பின் வேகம். அதான் இங்க உங்கள் மேல் மிகவும் ஆஞ்சியார், அஃபெக்ஷனேட்லி டிசைரஸ். நம்முடைய அன்பு ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லவ்வாக, ஒரு கைனடிக் லவ்வாக, ஒரு செயல்படுகிற அன்பாக இருக்க வேண்டும். நம்ம தமிழ்ல அன்பு அன்பு என்று சொல்லுகிறோம், ஆங்கிலத்தில் லவ் என்று சொல்லுகிறோம், கிரேக்க மொழியிலே அகப்பயோஸ் என்று சொல்லுகிறார்கள். அந்த கிரேக்க மொழியிலே அந்த அன்பு என்ற வினைச்சொல் எப்போதும் செயல்படுகிற வினைச்சொல். அது செயல்படாமல் இருக்க முடியாது. அன்பு என்றால் என்ன? அன்புனா என்ன? அன்பு என்ற சொல் பொருளற்றது. நான் அன்பா இருக்கிறேன் என்று சொன்னால் அது பொருளற்றது. ஆங்கிலத்திலே நான்சென்சிக்கல். யாரும் அன்பா இருக்க முடியாது. அன்பா அப்படியே ஒரு குத்துக்கள் மாதிரி இருக்க முடியாது. நான் அன்பா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன், ரொம்ப அன்பா இருக்கிறேன் என்று சொல்றதுனால யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது. தகப்பன் பிள்ளைகளை பார்த்து நான் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறேன், மனைவி கணவன் இடத்துல நான் அவங்க ரொம்ப அன்பா இருக்கிறேன், கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூ சோ மச், ஐ லவ் யூ சோ மச்ங்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அன்பா இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம். அன்பு செய்யணும், அன்பு காட்டணும், அன்பு கூறணும். அன்பா இருக்க கூடாது. அன்பா இருந்தா, நீங்க அன்பா இருந்தா எனக்கு என்ன பிரயோஜனம்? அப்பா அன்பா இருந்து பிள்ளைக்கு என்ன பிரயோஜனம்? கணவன் மனைவிட்டு அன்பா இருந்து மனைவிக்கு என்ன பிரயோஜனம்? அன்பை காட்டணும், அன்பை கூறணும், அன்பை செயல்படுத்தணும். வெறுமனே எனக்குள்ள டன்னா அன்பு வைத்திருக்கிறதுனால யாருக்கும் எந்த பயனும் கிடையாது. அநேக ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் பாஸ்டர் சுந்தரமையா அவர்கள் வெராண்டாவிலே உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். என்னுடைய பணி முடிந்து அன்றைக்கு ஒரு வேத பாடத்தில் மொழிபெயர்ப்பதற்காக வருகிறேன். என்னிடத்தில் ஐயா கேட்டார்கள், அன்பா இருக்கிறதுக்கு அன்பு கூறுகிறதுக்கு என்ன வேறுபாடு என்றார்கள். சொல்லுங்க ஐயா என்றேன். நீர் சொல்லும் என்றார்கள். சிரித்து கொண்டேன் நின்றேன். அன்பா இருக்கிறேன் என்று சொன்னால் என் மனதுக்குள்ளே அந்த அன்பை வைத்துக் கொண்டு இருப்பது. நீர் அன்பு கூறுவது என்றால் வேலையிலிருந்து வரும்போது மனைவிக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொண்டு வருவது என்று ஒரு பதவிளக்கம் கொடுத்தார். பிரியமானவர்களே, நூற்றுக்கணக்கான ஆயிரம் இடங்களிலே அதை நான் சொல்லிவிட்டேன். நம்முடைய லவ் should be demonstrated. அன்பு செயல்படுத்தப்பட வேண்டும், அன்பு செயல்பட வேண்டும். வெறுமனே அன்பா இருக்கிற அன்பா இருக்க அன்பா இருக்க என்று சொல்லுகிறதுனால அந்த அன்பினால யாருக்கும் எந்தவித பயனும் கிடையாது. அன்பை காண்பிக்க வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்முடைய கணவன் மனைவி இடத்துல, மனைவி கணவன் இடத்துல இயற்கையாக நம்முடைய அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும். நான் நேற்று இதை வாசித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு சிந்தனை வந்தது. தாயை பற்றி யோசித்து, தாய் இயற்கையாகவே பிள்ளைகளிடத்திலே அன்பு கூறுகிறார். பிரியமானவர்கள், எங்கே கற்றுக்கொண்டார்கள் என்று தெரியாது. பிள்ளைக்கு எப்போது பசிக்கும் என்று தெரியும், பிள்ளையுடைய கழுத்தை எப்படி தூக்க வேண்டும் என்று தெரியும், பிள்ளைக்கு கழுத்தை எப்படி பிடித்து தூக்கணும் என்று அம்மாவுக்கு தெரியும். எங்கே கற்றாங்கன்னு தெரியாது. எனக்கும் கற்றுக் கொடுத்தாங்க, எனக்கு வரல. பிரியமானவர்களே, பிள்ளைக்கு இப்படி மறந்து விட்டணும்னு தெரியும், பிள்ளைக்கு எப்போ பசிக்கும்னு தெரியும். இன்னைக்கு அநேக வீடுகளில் ஒரு வார்த்தை சொல்ல, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மையாக நமக்கு ஒன்றும் தெரியாது. இயற்கையாகவே அவர்களுக்கு அந்த பாசத்தை காட்டக்கூடிய ஒரு சுபாவம் இருக்கிறது. நேற்று இதை வாசித்து கொண்டிருக்கும் போது எனக்குள்ளே ஒரு சிந்தனை ஓட்டம் வந்து, வேதத்திலே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் பிரியமானவர்களே, புருஷன் மாதிரி உங்கள் மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல குறிப்பிட்டு ஒரு இடத்திலே ஆகிய மனைவி மாதிரி உங்கள் புருஷரிடத்திலே அன்பு கூறுங்கள் என்று சொல்ல நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். ஏன் அப்படி இருக்கணும்? எனக்கு கிடைச்ச விளக்கம் கேட்டு சகோதரிகள் கோவப்படாதீங்க. எனக்கு கிடைத்த வெளிச்சம், புருஷன்மாருக்கு ஆண்களுக்கு அன்பு கூற தெரிவதில்லை. ஆனா இயற்கையாகவே பெண்களுக்கு அன்பு கூற ஒரு சுபாவம் இருக்கு. சில முகம் கொஞ்சம் கோபமாகது, பொறுத்துக்கோங்க. இயற்கையாகவே அவங்களுக்கு அன்பு கூறுகிற ஒரு சுபாவம் இருக்குது. அதனால பெண்களை பார்த்து நீங்க புருஷன்ட்டு அன்பு கூறுங்க, நீங்க புருஷன்ட்டு அன்பு கூறுங்கன்னு சொல்ல வேண்டாம். நம்முடைய சகோதரிகளுக்கெல்லாம் இயற்கையாகவே அந்த சுபாவம் இருக்கிறது. ஏன் புருஷன்மாரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொன்னார் என்றால், அவர்களுக்கு அன்பு கூறுகிற சுபாவம் இயற்கையில் இல்லை. ஆனால் தலைமைத்துவத்தை ஏற்றிருக்கிற புருஷன்மார் மனைவிமாரிடத்திலே அன்பு கூறுங்கள் என்று கட்டளையாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அறிவு வரும்போதுதான் அதை தொடர்ந்துள்ள அடுத்த வசனமும் என்னுடைய மனதிலே பட்டது. அங்கே ஸ்திரீகளுக்கு சொல்லுகிறார், உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. அப்பதான் ஒன்று புரிந்து கொண்டேன், இயற்கையாகவே ஆண்களுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம். அதனால தனியா அவங்க மனைவிக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்ல வேணாம். சும்மாவே அவன் கீழ்ப்படுகிறான், அது சொல்லித்தான் செய்யணும் இல்லை. ஆனா இயற்கையாகவே பெண்களுக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் கிடையாது. இப்ப கோபம் வருதா? அதனால சொல்லித்தான் எம்மா அவன் சொந்த புருஷனை கீழ்ப்படி அப்படின்னு எழுதி வைக்க வேண்டும். அவன் சொல்லாமலே கீழ்ப்படுகிறான். அப்படிதானே? பிரியமானவர்களே, அன்பா இருக்க வேண்டியது ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. கீழ்ப்படிய வேண்டியது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. அங்கே எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லிவிட்டு தான் மனைவி மாதிரி உங்கள் சொந்த புருஷருக்கு கிறிஸ்துக்கு கீழ்ப்படுகிறது போல கீழ்ப்படியுங்கள் என்று இன்னும் ஒரு ஆலோசனையாக, கட்டளையாக, அறிவுறுத்தலாக சொல்லுகிறார். யார் யாருக்கு எது இல்லையோ அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக சொல்லுகிறார். சில வேளை வேடிக்கையாக இப்படி அமைந்து விடும். சில கடைகளில் நல்ல அந்த பார்ட்ஸ் விற்பாங்க. பார்ட்ஸ்ன்னா பைக்கு கார் பார்ட்ஸ் இல்லை, மூளை, கால்கறி, குடல் கறி, இப்படி பாட்டாக விற்பாங்க. ஒரு நாள் ஒரு சிறு கூட்டத்தை கூட்டிக்கொண்டு ஒரு கடைக்கு போனால் சொன்னால் அங்கே உள்ள வெயிட்டரை பார்த்து யார் யாருக்கு என்ன வேணுமோ கேட்டு கொடுப்பா அப்படின்னு சொன்னார். கூட வந்த தொண்டர்களை பார்த்து சொன்னால் உங்களுக்கு யார் யாருக்கு என்ன இல்லையோ கேட்டு வாங்கிக்கோங்கன்னாரு. அப்போ தான் ஒருத்தன் மூளை மூளைன்னா, எது இல்லையோ கேட்டு வாங்கிக்கோன்னு அவன் மூளை மூளைங்கிறான். அதே மாதிரி யாருக்கு யாருக்கு எது வேணுமோ அதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அன்பை எப்படி ஆகிலும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண வேண்டும். நம்முடைய அன்பை காண்பிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கெட்டகுமாரன் கதையிலே அந்த மகன் திரும்பி வருகிறான், பயந்து கொண்டே வருகிறான். ஆனால் அப்பா ஏற்றுக்கொள்வார் என்று தெரியும். ஒரு வேலைக்காரனவாக ஏற்றுக்கொள்ளட்டும் என்று வருகிறான். பிள்ளையை தூரத்திலே பார்க்கிறார். ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தமிட்டு ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களே, அதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் லவ். முகத்தை திருப்பலை, வந்தா வரட்டும்னு இருக்கல, வந்தவன்ட்ட கோவப்படலை. ஓடினார், கட்டி பிடித்தார், முத்தம் செய்தார், அணைத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். ஒரு தகப்பனுடைய மனம் ஒருவேளை கண்டிப்பதற்காக கோபப்பட்டால் எந்த சூழ்நிலையிலேயும் பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சுபாவம். அவர் அந்த அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுகிறார். உடனே அவனை கூப்பிட்டு விருந்து வைக்கிறார். நான் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். சமீபத்தில் வந்த ஒரு செய்தி என்னுடைய உள்ளத்தை உருக்கின ஒரு செய்தி. அந்த பையனுடைய சொல்லுகிறேன், சேகர் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஏதோ ஒரு பிரச்சனை சேகர் வீட்டை விட்டு போய் கொண்டிருக்கிறான். தகப்பனுக்கு ஒரே வேதனை. செய்தித்தாளிலே ஒரு அறிவிப்பு கொடுக்கிற, அன்புள்ள சேகர், நீ போனதுல இருந்து அம்மாவை நான் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம். நாளைக்கு இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு வா, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறேன் உன்னுடைய அன்பு தகப்பன் என்று அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து விட்டான். குறிப்பிட்ட நாள் வந்தது, குறிப்பிட்ட நேரம் வந்தது. தகப்பன் இந்த இடத்துக்கு போகிறார், அந்த இடத்துல போய் நிற்கிறார். அந்த காட்சி உலுக்கி விட்டது. பிரியமானவர்களே, அந்த விளம்பரத்தை பார்த்து ஏறத்தாழ 80 சேகர்கள் வந்திருந்தார்கள். என்றைக்கோ வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, தகப்பனை விட்டு ஓடி போன பிள்ளைகள் இன்றைக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்ற ஏங்கிய உள்ளத்தோடு கூட இருந்தவர்கள் அந்த தகப்பனுடைய விளம்பரத்தை பார்த்து தன்னுடைய தகப்பன் தான் கொடுத்திருப்பாரோ, தன்னுடைய தகப்பன் தான் கொடுத்திருப்பாரோ என்று ஏக்கத்தோடு கூட வந்தார்கள் என்ற செய்தியை பார்த்து, பிரியமானவர்கள், பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குழுக்களில் இருக்கிற ஏற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் இருக்கலாம், தவறுகள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம். எல்லாவற்றையும் தாண்டி அவர்களை நாம் நேசிக்கிறோம். இன்னைக்கு நம்மள அநேகருக்கு நம்முடைய பிள்ளைகளை விட நம்முடைய கார் முக்கியம், நம்முடைய பிள்ளைகளை விட நம்முடைய பைக் முக்கியம், நம்முடைய பிள்ளைகளை விட நம்முடைய டிவி ப்ரோக்ராம் முக்கியம், நம்முடைய பிள்ளைகளை விட நம்முடைய சௌரியங்கள் முக்கியம். நம்முடைய பிள்ளைகளை பிள்ளைகளாக வளர்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, ஒரு தகப்பனார் ஏதோ கட்டுறதுக்காக பெரிய நூல் கண்ட கிடைக்கிற நூலெல்லாம் சேர்த்து சேர்த்து நூல் கண்டு செய்து வைத்திருந்தார். ஆனால் குறிப்பாக அந்த நூல் கண்டை அவர் பயன்படுத்தினதில்லை. ஆனால் அந்த நூல் கண்டு ரொம்ப என்னைக்கோ பயன்படும் என்று சேர்த்து வைத்திருந்தார். எங்கள் வீட்டில் வர்ற கேரி பேக் எல்லாம் நான் சேர்த்து வச்சிருப்பேன். என்னைக்காவது அந்த கேரி பேக் பயன்படும் என்று சொல்லி கேரி பேக் எல்லாம் சேர்த்து வைப்பேன், அந்த பிளாஸ்டிக் கேரி பேக். அதே போல் இந்த தகப்பனார் ஒரு பெரிய நூல் கண்டு சேர்த்து வைத்திருந்தார். அவருடைய பையனிடத்திலே சொன்னார், அந்த நூல் கண்டை நீ வேஸ்ட் பண்ணிடாத, அந்த நூல் கண்டை எடுத்து விளையாடாத என்று சொன்னார். எவ்வளவாய் அவனை பார்த்து விளையாடாதே விளையாடாதே என்று சொன்னார். அவ்வளவாய் அந்த பையனுக்கு விளையாடுற எல்லா பொருட்களை விட அந்த நூல் கண்டில் தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட். ஒரு நாள் வர்றாரு, வீட்டில் கராஜ் எல்லாம் அந்த நூலை பிச்சு போட்டிருக்கான். பயங்கரமான கோபம். எவ்வளவு சொல்லியும் அந்த பையன் கேட்கலையே, எப்படி அவனை திருத்துறது அப்படின்னு கோப வேஷத்தோட வர்றார். ஆனா அவர் அந்த நூல் கண்டை பயன்படுத்தியதே கிடையாது. எப்படி அவனை தண்டிக்கலாம், எப்படி அவனை கண்டிக்கலாம், தண்டிப்பது வேறு கண்டிப்பது வேறு, எப்படி அவனை தண்டிக்கலாம், எப்படி அவனை கண்டிக்கலாம், எத்தனை தடவை அவன் சொல்லிட்டேன் என்று கோபத்தோடு கூட வருகிறார். சாப்பிட உட்கார்ந்துருக்காங்க, பையன் உட்கார்ந்துருக்கான். நிச்சயமா அப்பா திட்டுவார்னு தெரியும். அப்படியே தலையை கீழே போட்டு உட்கார்ந்துருக்கான். இவருக்கு சாப்பிடும்போது வச்சு சாப்பிட்டு முடிக்கட்டும், அவனை சரியா கேட்டுறணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. பையன் தலையை கீழே போட்டே உட்கார்ந்துருக்கான். என்ன தலையை கீழே போட்டுட்டு இருக்க, எடுக்காதன்னு சொன்ன நூல் கண்டுக்காக தானே அப்படின்னு உடனே இன்னும் தலையை கீழே போட்டான். அம்மா பதைக்கிறான், சாப்பிட்ற நேரம் போய் திட்ட போறாருன்னு சொல்லி. அதுக்கப்பா அந்த பையனை பார்த்து சொன்னாரு, எனக்கு அந்த நூல் கண்டோட நீ தாண்டா முக்கியம். அந்த நூல் கண்டை வச்சு விளையாடுறது உனக்கு சந்தோஷமா இருந்தா அது நீ எடுத்துக்கோடா அப்படின்னாரு. அன்னையிலிருந்து அந்த பையன் நூல் கண்டை தொடர்ந்தே விட்டான். நடந்த ஒரு சம்பவம் ஒரு உளவியல் நிபுணர் எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நூல் கண்டு என்பது சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம். நான் முன்பு சொன்ன ஒரு சம்பவம், ஒரு தகப்பனார் புது கார் வாங்கியிருக்கிறார். அடுத்த நாள் ஒரு மிருதுவான துணியை வைத்து காலையிலேயே அந்த காரை துடைத்து கொண்டிருக்கிறார். சின்ன பையன், பச்சை குழந்தை, பக்கத்தில் வந்து நின்று ஒரு கல் எடுத்து அந்த காரில் கிறுக்கிடுச்சு. நேற்று வாங்கின புது கார். தகப்பனு கோபம் வந்தது. அங்க இருந்த ஸ்பேனர் எடுத்து முழியில் அடி அடி அடின்னு கோபம் தீர்ற வரைக்கும் அடிச்சிட்டார். கதற கதற அடிச்சிட்டார். கொஞ்ச நேரத்தில் பிள்ளையினுடைய கை பண்டிக்குட்டி மாதிரி வீங்கிடுச்சு. அடிச்ச அவரே கோபமா பிள்ளைய ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறார். எக்ஸ்ரே எடுத்தா கை எலும்பெல்லாம் மல்டிபிள் பிராக்சர். சின்ன குழந்தையினுடைய எலும்பு அப்படியே நசுங்கிடுச்சு. இது நீ ரிப்பேர் பண்ணுறதே கஷ்டம். நிறைய எலும்புகள் உடஞ்சிருக்குங்கிறாங்க. இவரால் வேதனை தாங்க முடியலை. கட்டு போட்டு பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு, ஆனால் ஒரு பக்கம் ஐயோ அந்த கார் இப்படி அடுத்த நாளே இப்படி கிறுக்கிட்டானே என்ற வேதனையும் ஒரு பக்கம். என்ன கிறுக்கிறான் என்று சொல்லி பார்க்க போகிறார். அந்த பச்சை குழந்தை கல்லை எடுத்து அந்த காரில் டேடி அப்படின்னு எழுதியிருந்தது. டேடி என்று எழுதியிருந்தது. அது டேடியுடைய கார். அந்த காரில் டேடின்னு எழுத அந்த பிள்ளை ஆசைப்பட்டது. எப்படி எழுத என்று தெரியவில்லை. கையில் இருந்த கல்லை எடுத்து அதில் எழுதிவிட்டது. அது பிள்ளையினுடைய தகப்பின் மேல் இருந்த பாசத்தினுடைய உச்சம். அது டேடியுடைய கார். டேடி வாங்கின கார். டேடிக்கு சொந்தமான கார். டேடி பேர் எழுத விரும்பினது. பிரியமானவர்களே, பிள்ளையினுடைய கையை விட நமக்கு நம் வாங்கின கார் முக்கியமாக போய்விடுகிறது. அநேக வேளைகளிலே நம்முடைய அன்பை காட்ட தவறு விடுகிறோம். அன்பா இருக்கிறோம்னு சொல்றோம், ஆனா உண்மையாக நம்முடைய அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண தவறு விடுகிறோம். ஒரு தாய் ஒரு சகோதரிக்கு பிறந்த நாள். நல்ல ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறார். பிரியமானவர்கள், அன்றைக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு அசத்தல் விருந்து வைக்க வேண்டும் என்று வேலையிலிருந்து சற்று சீக்கிரமாக விடுபடுத்திக் கொண்டு வேகமாக வருகிறார். வருகிற வழியில் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு அங்கிருந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் அநேக பொருட்களை வாங்கி கொண்டு பில்லிங் கவுண்டருக்கு வேகமாக வர்ற எதிர வந்து அம்மா இடிச்சிட்டாங்க. கையில் அந்த 2 பொருள் கீழே விழுந்துடுச்சு. அந்த அம்மா பதறி போய் சாரிங்கிறாங்க. இவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே, ஒரு மாய்மால சிரிப்பு உண்டு இல்லையா, அப்படியே சிரிச்சு நோன்னுட்டு ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பில் போட்டு பொருள் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வேக வேகமாக கணவனுக்கும் மகனுக்கும் அன்பான விருந்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமைக்கிறாங்க. கிச்சன்லேருந்து ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு டைனிங் டேபிள் வரும்போது அங்கே சோத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பையன் மா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டான். அம்மா பயந்துட்டாங்க. கையில் இருந்த ஒரு பொருள் கீழே விழுந்துருச்சு. உடனே கோவம், என்னடா ராஸ்கல்னு ஒரு அடி அடித்தாங்க பிள்ளையுடைய கன்னத்தில். பிள்ளை அழுதுகிட்டே ஓடிட்டான். அம்மாவுக்கு அப்படியே பேக் ஃப்ளாஷ் மாதிரி வருது. இதே போல் அந்த கடையில் ஒரு லேடி இடித்தாங்க, ஒரு பொருள் கீழே விழுந்துச்சு. அவங்க சாரி சொன்னாங்க. சிரிச்சிட்டு நாட் அட் ஆல்னே, என் பிள்ளை இடித்தான், ஒரு பொருள் கீழே விழுந்துடுச்சு, நான் அடிச்சிட்டேனே. அங்கே ஒரு மாய்மால சிரிச்சு பரவாயில்லன்னு சொன்னேன். ஏன் என் பிள்ளைகிட்ட அப்படி சொல்ல முடியலை? வேதனையோடு பார்க்குறாங்க. தோட்டத்திலிருந்து அந்த பிள்ளை பறிச்சுட்டு வந்த ஒரு ரோஜாப்பூ அம்மா பர்த்டேக்காக ஒரு சர்ப்ரைஸ். இந்த அம்மா சர்ப்ரைஸா டின்னர் வைக்கணும்னு நினைச்சாங்க. அந்த பச்சை பிள்ளை சர்ப்ரைஸா அம்மாவுக்கு ஒரு பூ கொடுக்கணும்னு நினைச்சது. அந்த பூ அங்கே கீழே விழுந்து கிடந்தது. அந்த பூ எடுத்துட்டு பையனை தேடி அவனுடைய அறைக்கு போனாங்க. கட்டில் படுத்து தேம்பி அழுதுகிட்டு இருந்தான். அவனை வாரி எடுத்து முத்தம் கொடுத்து, சன் மன்னிச்சுக்கப்பா, மகனை மன்னிச்சுக்க, தெரியாமல் நான் அடிச்சுட்டேன், மன்னிச்சுக்க வேண்டிய ஒரு கதறி அழுதாரு. கேட்குறேன், நம்ம பிள்ளைகள்கிட்ட அன்பு காட்டுறோமா? நம்ம மனைவிட்ட அன்பு காட்டுறோமா? வெளியெல்லாம் எப்படி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறோம், பரவாயில்லங்கிறோம், சிரிக்கிறோம். வீட்டில் எப்படி இருக்கிறோம்? பிரியமானவர்களே, நம்முடைய அன்பு டெமான்ஸ்ட்ரேட்டிவாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நம்ம மிருதுவாக, கனிவாக, ஜென்டலாக நடந்து கொள்வது மாத்திரமல்ல, மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். மாய்மாலத்தினால மனைவி மேல, கணவன் மேல, பிள்ளைகள் மேல, சபையின் மேல, ஊழியக்காரர்கள் மேல, விசுவாசிகள் மேல மிகவும் வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய டீம் மெம்பர்ஸ் மேல ஏதோ கூலிக்கு மாரடிக்கிறோம் என்று இல்லாமல், பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த வாஞ்சை, இந்த மாயமற்ற அன்பு, இந்த மாயமற்ற சகோதர ஸ்நேகம் ரொம்ப தேவை. டிவியில் ஸ்மைல் பண்ணுறது போல, நாடகத்துக்காக, நடிப்புக்காக, பாஸ்டரை பார்த்து சிரிக்கிறது, பாஸ்டர் விசுவாசிகளை பார்த்து சிரிக்கிறது, மாய்மாலாதெல்லாம். நம்முடைய அன்பு மாயமற்ற அன்பாக இருக்கணும். பிரியமானவர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் கருதி சீக்கிரமாய் நான் கடந்து போகிறேன். 3வது வாசியங்கள் அதே 8ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி. நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். பிரியமானவர் சொல்லுகிறார், நாட் ஓன்லி த காஸ்பல், நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்தது அல்லாமல் நாங்கள் வெறும் வசனத்தை கொடுக்கல. இன்னும் பார்த்தா முதல்ல பாஷ, நாங்கள் உங்களுக்கு வெறும் வசனத்தை கொடுக்கல, உங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையே கொடுத்தோம். அந்த மூல பாஷையில் இந்த இம்பார்ட்டிங் என்பது ஷேரிங், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதை மாத்திரம் நாங்கள் ஷேர் பண்ணலை, எங்க வாழ்க்கையை நாங்கள் ஷேர் பண்ணோம். அப்போ ஒரு லீடருடைய நல்ல குணாதிசயம் என்ன? ஷேரிங் த லைஃப், ஷேரிங் த வெரி எசன்ஸ் ஆஃப் லைஃப், ஷேரிங் த சோல் வித் த சில்ட்ரன். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து பரத்தில் இருந்து கொண்டு நமக்கு இது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லல. ஒரு உளவியல் நிபுணர் சொல்லுகிறார், இந்த குறிப்பாக தகப்பன்மார் பெற்றோர்களும் கூட பிள்ளைகளிடத்தில் பேசுகிற 10 வார்த்தைகளிலே 9 வார்த்தைகள் கட்டளை வார்த்தைகள். ஒரு தகப்பன்மார் பிள்ளைகளிடத்தில் பேசுகிற 10 வார்த்தைகளிலே 9 வார்த்தைகள் கட்டளை வார்த்தைகள். அங்க போகாத, டேய் அங்க நிக்காத, டேய் உட்காராத, டேய் எலும்புடா, டேய் வா சீக்கிரம் வரப்படி. அவங்க பேசுகிற வார்த்தைகள்ல 10 வார்த்தைகள்ல 9 வார்த்தைகள் கட்டளை வார்த்தைகள். ஒன்றே ஒன்றுதான் அன்பான வார்த்தை, அநேகருக்கு அந்த ஒரு வார்த்தையும் வராது. பேசினாலே என்ன பேச முடியும்? வா, போ, தா, இவ்வளவுதான் பேச முடியும். உட்காரு, எலும்பு, நில்லு, நிக்காத, வேற என்ன பேச முடியும் என்றே நாம் அறியாத ஒரு பரிதாப நிலைக்கு வந்துவிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு பஞ்சம், அப்படிப்பட்ட ஒரு பற்றாக்குறை, சொல் பற்றாக்குறை. வேற என்ன பேசனே தெரியல, பேசினா என்ன பேச முடியும்? உட்காரு, எலும்பு, நில்லு, நிக்காது, செய்யி, செய்யாத, இப்படி ட்ரெஸ் பண்ண, அப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி ஷர்ட் போடு, இப்படி உடை உடுத்து உடுத்தாது. அதையும் தாண்டி அன்பின் வார்த்தைகள், கிருபையின் வார்த்தைகள், பிரியமானவர்களே வாழ்க்கையின் வார்த்தைகள். பவுல் அங்கே சொல்லுகிறார், எங்களையே உங்களுக்கு, எங்கள் ஜீவனையே உங்களுக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், ஷேர் பண்ணியிருக்கோம். எங்களை பாருங்க பிரியமானவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். என்ன ஃபாலோ பண்ணன்னு சொல்லணும். இவன் ஆபீஸுக்கு டயத்துக்கு போக மாட்டான், கோயிலுக்கு டயத்துக்கு போக மாட்டான், ஒரு ஃபங்க்ஷனுக்கு டயத்துக்கு போக மாட்டான். பிள்ளைய பார்த்து சொல்லுவோம், ஸ்கூலுக்கு சரியான நேரத்துக்கு போ, பரீட்சைக்கு பிந்திராது. ஒருவேளை அந்த பிள்ளை 5 வயது பையனாக இருக்கும்போது, 6-7 வயது பிள்ளையாக இருக்கும்போது தகப்பனுக்கு பயப்படும், அவனுடைய வன்கொடுமைக்கு பயப்படும், அடிச்சிருவான், திட்டுவான், சாப்பாடு போட மாட்டான், ஏதோ அந்த பிள்ளை பயப்படி சூடு வச்சிருவான், பயப்படும். ஆனால் அவனை லீடராக எடுக்க மனசுக்குள்ள திட்டும், இவனே ஒழுங்கா போக மாட்டான் வேலைக்கு, என்ன போய் சொல்றான், என்ன போய் பொய் சொல்லாதங்கிறான், இவெல்லாம் ஒரு மனுஷன் வாயை திறந்தாலே பொய் சொல்றான், வெளியே சொன்னா அடிச்சிருவான், பயப்படும் பிள்ளை. அந்த பிள்ளை கீழ்ப்படிவது உங்கள் மேல் உள்ள பக்தியினாலே அல்ல, மரியாதையினாலே அல்ல, உங்களுக்கு செலுத்துகிற கனத்தினாலே அல்ல, அந்த கீழ்ப்படுகிறதே அடிப்படையிலே பயத்தினாலே. பிரியமான, சாமி கும்பிடுறாங்க, சிலர் பயத்தினாலே சாமி கும்பிடுவார்கள், சிலர் பக்தியினாலே சாமி கும்பிடுவார்கள். உங்கள் பிள்ளைகள் கீழ்ப்படுகின்றன பயத்தினாலே, சாமி அடிச்சிடும், சாமி கடிச்சிடும். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு மாதிரியான வாழ்க்கை, சிலர் வாழ்க்கை ஒரு மாதிரியா இருக்கும், அதை சொல்லல, மாதிரியான வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கை. பிரியமானவர்களே, கடந்த வாரத்தில் ஒரு பிறந்த நாளில் இந்த வார்த்தை வந்தது. 1 கொரிந்தியர் 4 அதிகாரம் 15-16 வசனங்களை சேர்த்து பார்ப்போமே ஆனால், 4 அதிகாரம் 15-16 வசனங்களை சேர்த்து பார்ப்போமே ஆனால், நான் உங்களை பெற்றேன் ஆகையால் என்னை பின்பற்றுங்கள். தகப்பன் என்ன சொல்லணுமா பிள்ளைகளை பார்த்து? நாங்க உங்களை பெற்றோம் ஆகையால் நீங்க எங்களை பின்பற்றுங்கள். நான் அப்பா, அதனால என்னை பின்பற்று. நான் அம்மா, அம்மாவை பின்பற்று. எனக்கு அந்த அம்மாவை பின்பற்றினா அந்த மகன் எங்க போவா, அந்த அப்பாவை பின்பற்றினா அந்த மகன் எங்க போவா. நிறைய பேரு ரொம்ப கண்ணியமா சொல்லுங்க, என்னெல்லாம் பின்பற்றாதேன்னு. உங்களை பின்பற்றாம வேற யாரு பின்பற்றணும்? சின்னக்காரனை பின்பற்றணும். நான் தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு மாதிரி. பிரியமானவர்களே, பிள்ளைகளை பார்த்து சொல்றோம், தபாரு அப்பா கீழ்படியணும், பெரியவங்களுக்கு கீழ்படியணும், ஸ்கூலில் கீழ்ப்படியணும். அந்த பிள்ளை கேட்க, ஏம்மா நீங்கள் அப்பாவுக்கு கீழ்ப்படிங்களா? அப்படி தானேம்மா கெட்டிச்சு. அதோட அந்த பிள்ளை கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு, அந்த கீழ்ப்படியாமல் படிக்கிறதே அநேக வீடுகளில் அம்மாமார்கிட்ட இருந்து. அம்மா கீழ்ப்படிஞ்சு அந்த பிள்ளை பார்த்துருக்காது. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு அப்பா ஒரு நல்ல விலையர்ந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்து சொன்னார், யார் அம்மா பேச்சை கேட்குறீங்களோ, மூணு பிள்ளைங்களும் பார்த்து சொன்னார், யார் அம்மா பேச்சை கேட்குறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த சாக்லேட்னார். மூணு பிள்ளைங்களும் ஒருத்தர் பார்த்துட்டு, அப்பா நீங்களே சாப்பிடுங்கப்பா அப்படின்னு நினைச்சேன். பிரியமானவர்கள், உங்களை பார்த்து பிள்ளைகளால கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியுமா? நம்மை பார்த்து பிள்ளைகளாலே ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? நம்மை பார்த்து பிள்ளைகளாலே பண்பாடுகளை கற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவேளை நமக்கு படிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பண்பு இல்லாமல் இருக்கக்கூடாது. நான் உன்னை பெற்றேன், ஆகையால் நீ என்னை பின்பற்று. நான் எப்படி வேலைக்கு போறேன் பாத்தியா? நான் எப்படி கோயிலுக்கு போறேன் பாத்தியா? நான் எப்படி உடுத்துறேன் பாத்தியா? நான் எப்படி எங்க அப்பா அம்மா கீழ்படுகிறேன் பாத்தியா? பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக குறைகள் உண்டு, ஆனால் கூடுதலாக என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் சரீர பிரகாரமான பிள்ளைகளுக்கும் மாதிரியாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபை பெரியது. பிரியமானவர்களை, கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன். பி எக்ஸாம்பிளரி, மாதிரியா இருங்க. 4வது 9ஆம் வசனம் வாசியுங்க. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். பிரியமானவர்களே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் பாரமாயிருக்கக்கூடாது, ஒருபோதும் பாரமாயிருக்கக்கூடாது. கனி ஒரு செடிக்கு ஒரு கொடிக்கு பாரமாயிருக்காது. பிள்ளைகள் நமக்கு ஒருபோதும் நமக்கு பாரம் கிடையாது. நாமும் பிள்ளைகளுக்கு ஒருபோதும் பாரமா இருக்கக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, கனி மரம் நட்டவன் கனியை புசிப்பானே, இது மரம் நடுற காதெல்லாம் இல்லை. பிரியமான பிள்ளைகள் அப்படி நினைக்கிற பெற்றோரை பார்த்து கேட்கும், என்கிட்ட கேட்டா பெத்தேங்க, உன் ஆசைக்கு உன் இச்சைக்கு பெத்து போட்டுட்டேன், பிற என்னமா நான் உன்னை பெத்தேன் வளர்த்தேன், நீ எனக்கு உதவி செய்யணும்னா என்கிட்ட கேட்டா என்ன பெத்த அப்படின்னு கேட்பேன். நம்ம பிள்ளைகள் நமக்கு பாரம் அல்ல, நாம் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. பிள்ளைகள் கர்த்தரால் வர சுதந்திரம், பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்திருக்கிறோம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஆண்டுகள் கடந்து போகலாம், என்ன வளர்க்க எங்கள் அப்பா எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, என்ன வளர்க்க எங்க அம்மா எவ்வளோ பிரயாசப்பட்டாங்க, பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும். அநேக தகப்பன்மார் தங்கள் தகப்பன்மாரை பற்றி பேசுகிறார்கள், தங்கள் தாய்மாரை பற்றி பேசுகிறார்கள். பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கும், ஞாபகம் வரும். பிள்ளைகள் பாடும் ஞாபகம் வருதேன்னு பாட ஆரம்பிப்பாங்க. எங்க அப்பா குடிச்சிட்டு என்ன பார்க்காம இருந்தானே ஞாபகம் வருதே, எங்க அப்பா வீட்டில் சண்டை போட்டு அடின்னு அடிப்பானே ஞாபகம் வருதே. அந்த அப்பாவை பார்க்கும்போது வயிறு எரியும். எங்களுக்கென்று வாழாமல் தனக்கென்று வாழ்ந்தானே ஞாபகம் வருதே, என்ன எங்க அம்மாவெல்லாம் நிற்கதையா விட்டுட்டு இன்னொரு பொம்பளை பின்னால ஓடி போனானே ஞாபகம் வருதே. கொல்லி வைக்க கூட வரமாட்டான், மண்ணு போட கூட வரமாட்டான். அப்படி வருவான் என்றால் அவனுக்கு கோயில் கட்டலாம். பிரியமானவர்களே, நாம் பிரயாசப்படணும், நம்ம பாடுபடணும். நம்ம காலத்துக்கு பின்னால பிள்ளைகள் சொல்லும், ஞாபகம் வருதே. எங்க அம்மா பட்ட பாடுகள் எங்களுக்கு தெரியும், எங்களுக்காக எங்க அப்பா பட்ட பிரயாசம் எங்களுக்கு தெரியும். பிரியமானவர்களே, இருக்கிற கூழையும் கஞ்சியும் உங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு உங்க அம்மா பட்டினியா இருந்தாலே ஞாபகம் வரும். கிடைச்ச 100 ரூபாய்க்கும் வண்டி எடுத்து சம்பாதித்த 100 ரூபாய்க்கும் கல் சுமந்து மண் சுமந்து சம்பாதித்த 500 ரூபாயும் தனக்குன்னு கூட ஒரு டீ காப்பி குடிக்காம பிள்ளைகளுக்கு துணி வாங்கிட்டு வந்தானே ஞாபகம் வருதே என்று பிள்ளைகள் பாட ஆரம்பிக்கும். பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பட்ட பாடுகள் பிரயாசங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒருத்தருக்கும் நாங்க பாரமா இருக்க விரும்பல. பிரியமான லீடர்ஸ், பாஸ்டர்ஸ், பெற்றோர், நம்ம யாரை லீட் பண்றோமோ அவங்களுக்கு பாரமா இருக்க. தேவன் நமக்கு பாரமா இல்லை. எனக்கு எருமை மாடு கொண்டா, எனக்கு பசுமாடு கொண்டா, எனக்கு ஆடு கொண்டா, எனக்கு இவ்வளவு பணம் கொண்டா என்று தேவன் படுங்கல. விதைக்க சொல்றார், விதைத்தா அறுக்க முடியும் என்பதற்காக. 10 வந்த விதையுங்கள் என்று சொல்றார். அவருக்கு வேண்டும் என்றால் காட்டில் உள்ள 1000 ஆடுகள் அவருக்கு சொந்தமானது. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு வேண்டும் என்றல்ல. எப்போதும் எலியாவை பற்றி நான் நினைப்பேன். தேவன் எலியாவை கொண்டு, காகத்தை கொண்டு ஒரு எலியாவை போஷிப்பார். காகம் இல்லை என்றால் ஒரு விதவையை கொண்டு எலியாவை போஷிப்பார். அந்த விதவையும் இல்லை என்றால் ஒரு தூதனை அனுப்பி அவர் போஷிப்பார். அவர் அழைத்தவனுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்க தெரியும். அவரால் சம்பளம் கொடுக்க முடியாது என்றால் அவருக்கு தொண்டு செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. என் தேவைகளை சந்திக்க எங்க அப்பாவுக்கு தெரியும், குறை வராது. விதைக்க சொல்லுகிறார், விதைத்தால் அறுக்க முடியும் என்பதற்காக. அவர் நமக்கு ஒருபோதும் பாரமா இருந்ததில்லை. நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம யாரை லீட் பண்றோமோ எந்த நிலையிலும் நம்ம அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. தகுதி இருக்கலாம், அதுக்கு உரிமை இருக்கலாம். அப்போஸ்தலர்களாக உங்களிடத்தில் பணி கொள்வதற்கு உரிமை இருக்கலாம். அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும். சபைக்காக, ஊழியங்களுக்காக, நம்முடைய வசதிகளுக்காக எவ்வளவோ நான் உங்களிடத்தில் எத்தனையோ அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறேன். ஃபேன் வேண்டுமா உங்களிடத்தில் கேட்பேன். கல் வேண்டுமா உங்களிடத்தில் கேட்பேன். ஏழை பிள்ளைகளுக்கு உதவ வேண்டுமா உங்களிடத்தில் கேட்பேன். பொது காரியங்களுக்காக பிச்சை எடுப்பது தமிழர்களுடைய பண்பில் ஒரு சிறந்த பண்பு. பிரியமானவர்களை, தாழ்மையாய் சொல்லுகிறேன், என்னுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, எங்களுடைய தேவைகளுக்காக, குடும்பத்தின் தேவைக்காக ஒரு 5 பைசாவை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ நான் கேட்டதில்லை என்பதற்கு நீங்கள் சாட்சி, மனசாட்சி, கர்த்தர் சாட்சி. பெருமைக்காக இல்லை, தாழ்மையா சொல்றேன். கர்த்தரும் குறை வைக்கல, சபையும் எனக்கு குறை வைக்கல. நான் சொல்லுவது, ஒருபோது நாம் பாரமா இருக்கக்கூடாது. இந்த பாஸ்டர் அந்த குடும்பம் ரொம்ப பாரமாக இருக்கு, கசக்கி புளியிறாங்க, எல்லாம் இங்கிருந்து புளிங்கிக்கிறாங்க என்று யாருமே சொல்ல முடியாது. உங்களுக்காக செலவழிக்கவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். பிரியமானவர்களே, உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் நல்ல லீடர்ஸாக இருக்கணும்னு. ஒரு தகப்பன் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. அங்கே இவ்வளோ பாடுபட்டோம், பிரயாசப்பட்டோம் என்று பவுல் சொல்லுவது, பிரியமானவர்களே, பிரசவ வேதனை, லேபர் பெயின், ட்ரவேல், அவ்வளவு வேதனைப்பட்ட. எதுக்காக? நீங்க நல்லா இருக்கணும், சபையார் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகள் வாழ்க்கையில் நல்லா வரணும். பிரியமானவர்களே, தகப்பனுக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணாதிசயம். 5வது 11ஆம் வசனத்துக்கு சீக்கிரமாய் கடந்து போவோம். மேலும் தம்முடைய ராஜ்யத்தில், மன்னித்துக் கொள்ளுங்கள், 10ஆம் வசனம், விசுவாசிகள் ஆகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. நம்முடைய பரிசுத்த நடக்கை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே, பிள்ளைகளை பார்த்து சொல்லணும், உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழை இல்லாமையாய் நடந்து கொண்டோம், பிழையின்மையாய் நடந்து கொண்டோம் என்பதற்கு பிள்ளைகளை பார்த்தோம். நீங்க தாமா சாட்சி. எவ்வளவு பரிசுத்தமா இருந்தோம். பிள்ளைங்க தெரியும், பிள்ளைங்க ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. எங்க அப்பா கோயிலில் என்ன வேஷம் போடுறாரு, வீட்டில் என்ன வேஷம் போடுறாரு. எங்க அம்மா கோயிலில் என்னமோ அந்நிய பாஷை பேசுறாங்க, வீட்டில் வந்து அது வேற மாதிரி பாஷையா இருக்கு. கோயிலில் பேசுறது பரலோக பாஷை, அப்ப வீட்டில் பேசுறது அது நரகத்து பாஷை. பிள்ளைங்க பார்க்குறாங்க, பிள்ளைங்க எடை போடுறாங்க. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்குள்ளே நடந்த போது எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையற்றவர்களுமாய் இருந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஒரு கனிவான வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக பிரியமானவர்களே ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு வேண்டும். நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு வேண்டும். ரொம்ப ஜென்டலாக இருக்கணும், நம்முடைய அன்பை காண்பிக்கணும், நம்முடைய அன்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்கணும். பிரியமானவர்களே, நம்ம ஜீவியமே பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுக்கு ஒருபோதும் நம்ம பாரமாக இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்கணும். உலகத்தில் நிறைய வேல்யூ சிஸ்டம் இருக்குது. பணம் சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், வீடு கட்டணும், நல்ல பந்தாவாக இருக்கணும், உலகத்தில் பெயர் புகழோடு இருக்கணும். அவங்க வேல்யூ சிஸ்டம். நமக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. பரிசுத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நீதி செய்யணும், தேவனுக்கு பயந்து நடக்கணும், தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகணும். நமக்கு ஒரு வேல்யூ சிஸ்டம் இருக்குது. நம்முடைய வேல்யூ சிஸ்டத்தை நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பதற்கு, பார்த்து நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றுவதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். சீக்கிரமாக 11வது வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, 6வது இந்த முதல் 5 காரியம் நிறைவேறிச்சு. நம்ம ரொம்ப ஜென்டலாக நடக்கிறோம், நம்முடைய அன்பை அப்படியே வெளிப்படுத்துகிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளரி, ஒரு முன்மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வாழ்க்கையை நம்ம செய்கிறோம். பிள்ளைகளை பார்த்து என்ன பின்பற்றுன்னு சொல்கிறோம். பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு போதும் பாரமாக இருக்கலை. பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஆன்மீக அன்பு, தாழ்மை, பொறுமை, நீதி, பரிசுத்தம், இச்சை அடக்கம், ஒரு ஆன்மீக ஆழ்த்த ஒரு தலைமைத்துவத்தை பிள்ளைகளுக்கு காட்டி கொடுக்கிறோம். இந்த 5 காரியங்களும் நம்ம இடத்துல நிறைவேறின பிறகு 6வது பிள்ளைகளுக்கு டீச் பண்ணணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி சொல்லிக் கொடுக்கிறோமா? புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை. யாருக்கு இந்த சொல்லக்கூடிய தகுதி இருக்கு? இதான் இயேசுவை பற்றி சொன்னேன். கல்லறிகிறதற்கு அவர் எதிர்ப்பு அல்ல, கல்லறிந்து கொல்லப்படுவதற்கு அவர் எதிர்ப்பு அல்ல. கல்லறிந்து கொல்லணும், அது பிரமாணத்தில் சொல்லியிருக்கு. விபச்சாரம் செய்தவர்கள் கல்லறிந்து கொல்லணும். இயேசு அன்றைக்கு சொன்னதெல்லாம் கல்லறியாத இந்த பிரமாணத்தை உடைக்கவில்லை. உங்களில் பாவம் இல்லாதவங்க கல்லறிங்க என்று சொன்னார். இன்றைக்கு அந்த அளவுக்கு இடத்துல பாவமே இல்லை என்றல்ல, பிள்ளைகளிடத்துல கனிவாய் நடந்து கொள்ளுகிறோம், பிள்ளைகளுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம், பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறோம். நம்முடைய ஆத்மாவையே பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்றோம். நம்முடைய பணம், நம்முடைய பொருள் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்றோம். பிள்ளைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய லீடர்ஷிப்பை கொடுக்கிறோம். பிள்ளைகளிடத்துல ஒருபோது நம்ம பாரமா பிள்ளைகளுக்கு இருக்கல. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு போதியுங்க, சொல்லி கொடுங்க, புத்தி சொல்லுங்க, என்கரேஜ் பண்ணுங்க, தேற்றுங்க. வெறுமனே அந்த பிள்ளைகளை கொத்தி கொதறி நீ உருப்பட மாட்ட, நீ ஒண்ணுக்கு உதவ மாட்ட, பாருடான்னு சொல்லாதீங்க. என்கரேஜ் பண்ணுங்க. பரவாயில்லடா, நீ என்னை விட பெட்டரா இருக்கிற, கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க. 33 மார்க் வாங்கியிருக்கடே, பரவாயில்லடா. 33 மார்க் வாங்கிட்டடா, பரவாயில்லடா, கொஞ்சம் ட்ரை பண்ண, 2 மார்க் தானே, பாஸ் ஆகிடலாம். என்கரேஜ் பண்ணுங்க. 35 இடத்துல பாஸ் ஆகிட்டடா, கொஞ்சம் ட்ரை பண்ணுறா, 40 தொட்டுறான்டா, என்கரேஜ் பண்ணுங்க, தேற்றுங்க, தைரியப்பட, உன்னால் முடியும், உன்னால் முடியும் சொல்லுங்க. பிள்ளை 94 மார்க் எடுத்திருக்கான், அவன் கசின் 95 எடுத்துட்டாங்களாம். வீட்டில் ஒரே துக்கம். பாரு அவனோட ஒரு மார்க் கூட எடுத்துட்டான், பாரு அவனோட ஒரு மார்க் கொடுத்துட்டான், பாரு அவனோட ஒரு மார்க் கூட எடுத்துட்டான். அப்பாவமே, எனக்கு ஒரு நல்ல தகப்பன்னு தெரியும், ரொம்ப நல்ல தகப்பு. அவன் அவன் 2 பிள்ளைகளுக்கு சொன்னதெல்லாம், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் படிக்காதீங்க, அந்த ஸ்கூல்ல 35 மார்க் பாஸ் மார்க்னா 35 எடுங்க போதும். ரெட் லைன் வரக்கூடாது. அந்த ஸ்கூல்ல 40 பாஸ் மார்க்னு சொன்னாங்கன்னா 40 எடுங்க. அந்த ஸ்கூல்ல 50 தான் பாஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 50 எடுங்க. 50 எடுக்க முடியலையா கவலையே படாதீங்க, உங்களை வேற ஸ்கூல்ல சேர்த்துடுறேன். அப்படி ஒரு அப்பா இருப்பாரா? எனக்கு தெரியும் அந்த அப்பாவை. யாருன்னு கேட்காதீங்க, கேட்ட பிள்ளைங்க கெட்டு போயிடும். அந்த பிள்ளைங்க 2 மணியா வந்துச்சு. பிரியமானவர்களே, பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுங்க. எப்படி புத்தி சொல்லணும்? என்கரேஜ் தேற்றுங்க. 35 36 ஆக்குங்க. 94 49 ஆக்கிறாதீங்க. எச்சரிங்க. இப்படி நடந்தா என்ன ஆகும்னு சொல்லுங்க, முடிவு என்ன ஆகும்னு சொல்லுங்க. நீ அப்பாவை பின்பற்றினா பரலோகத்துக்கு வரலாம். நீ உலகத்தை பின்பற்றின பேய பிசாச இப்படி பின்பற்றின முடிவு இப்படி ஆகும். எச்சரிங்க. பிரியமானவர்களே, கண்டிப்பா பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லணும். புத்தி சொல்லக்கூடிய தகுதி உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே நம்முடைய சட்டத்திட்டங்களை ஏற்றுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், ஆசிரியர் பணிக்கு வருகிறவர்கள் ஏதோ கல்லூரிகளை படித்து முடித்தால் போதாது, அவர்கள் ஒரு பொது தேர்வு எழுதி தகுதி உள்ளவர்களாக வேண்டும். அந்த தகுதியை பெற்றால்தான் அவர்கள் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஒரு தகுதி இருக்கிறது சொல்லிக் கொடுப்பதற்கென்றால், கண்டிப்பாக சொல்லிக் கொடுப்பதற்கு பெற்றோருக்கு ஒரு தகுதி வேண்டும். அது கல்லூரியிலே கிடைத்த பட்டப்படிப்பு அல்ல. பொறுமை, தாழ்மை, கனிவு, மாதிரியான வாழ்க்கை, அன்பு காண்பிப்பது, பிரியமானவர்களே, இந்த தகுதிகள் தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற தகுதி. போகாத வா, சீக்கிரமா பெறப்படு, இந்த தகப்பனுக்கு சொல்லுகிற ஒரு மாரல் ரைட், ஒரு தகுதி இருக்கிறது, ஒரு இறையாண்மை இருக்கிறது. சொல்லலாம், அவனுக்கு தகுதி இருக்கு. அன்பாயிரு, தங்கச்சிட்டு அன்பாயிரு, அவனுக்கு சொல்ல தகுதி இருக்கு. அவன் மனைவிட்டு அன்பா இருக்கான், அப்பாட்ட அன்பா இருக்கான், அம்மாட்ட அன்பா இருக்கிறான், மற்றவர்கிட்ட அன்பா இருக்கிறான், பிள்ளைகள்கிட்ட அன்பா இருக்கிறான். அவன் பிள்ளைய பார்த்து சொல்றான், இவன் தங்கச்சிட்டு அன்பாயிரு, உன் தம்பிட்டு அன்பாயிரு. அதை சொல்லுகிற தகுதி இவனுக்கு இருக்கிறது. இவன் அன்பா இருக்கிறவன் அன்பாயிரு என்று சொல்லுகிறான். மற்றவர்களுக்கு கீழ்ப்படுகிறாள், கணவனுக்கு கீழ்ப்படுகிறாள், சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறாள், பிள்ளையை பார்த்து கீழ்ப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மாரல் ரைட் அந்த தாய்க்கு இருக்கிறது. கணவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, யாருக்குமே கீழ்ப்படுகிறது இல்லை. ஒரு கம்பியை பழுக்க காய்த்து வைத்துக் கொண்டு பிள்ளையை பார்த்து கீழ்ப்படி என்று மிரட்டுகிறார். அந்த பிள்ளை யோசிக்கும், ஒரு நாள் இந்த கம்பி என் கையில வரத்தான் போகுது, ஒரு நாள் அந்த கம்பி என் கையில வரத்தான் போகுது. பிள்ளைகளை கெடுப்பதற்காக இல்லை, யதார்த்தத்தை சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக சொல்லு. பிரியமான பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிலே ஒரு புத்தி சொல்லுதல் இருக்க வேண்டும். அதிலே அந்த பிள்ளைகளை தேற்றுகிற, பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பும் இருக்க வேண்டும். இவைகளை சொல்லிக் கொடுக்கும் போது என்ன நடக்கிறது? 11ஆம் வசனம் வாசியுங்கள். 7வது குறிப்பு, மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டும் என்று. இப்போ பர்பஸ் அவங்களுக்கு காட்டுறோம். கீழ்படி கீழ்படி, இப்படி செய் அப்படி செய், காலையில் எழும்பு, இதை பண்ணு அதை பண்ணு சொல்றதுக்கு ஒரு நோக்கம், இதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும். இந்த உலகத்துல நீங்க அப்பாவை மாதிரி அம்மாவை மாதிரி ஜென்டில்மேனா வரணும். ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போகிறார். புகுந்த வீட்டுல கணவன் அந்த மனைவியை பார்த்து சொல்றான், நீ எனக்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ எனக்கு வேற ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ உங்க அம்மாவை மாதிரி இருந்தா போதும், நீ உங்க அம்மா மாதிரி இருந்தா போதும். பிரியமானவர்களே, சில வீட்டுல பொம்பளை பிள்ளைகளை கல்யாணம் கட்டிட்டு அந்த பையன் மாதிரி கேட்கறீங்க, அம்மா நீ வேற ஒன்னும் வேண்டாம்மா, உங்க அம்மா மாதிரி மாத்திரம் இருந்துடாத, இவங்க அம்மா மாதிரி மாத்திரம் இருந்துடாதுன்னு கெஞ்சி கதறான் சில வீட்டுல. பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஹை கோலை காட்டும். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்ந்த ஸ்தானத்துல ஏறி வரணும். நல்ல தலைமைத்துவடையவர்களா இருக்கணும். அம்மா மாறிடு, உங்க அப்பா மாறிடு, எல்லா கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்று, எல்லாவற்றுக்கும் மேலாக நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்தில் நீ என்னோடு கூட இருக்கணும். தீர்க்கன் சொல்றான், நான் கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகளும் சீயோனிலே அடையாளங்களும் அற்புதங்களுமாய் நிற்போம். உங்க சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் முதல்ல அடையாளம் அற்புதங்களுமாய் நில்லுங்க. சீயோன்ல நிக்கிறது அப்புறம் நீங்கள் உங்க மனைவி உங்க பிள்ளைகளும் உங்களுடைய உறவினர் மத்தியில, உங்களுடைய பணித்தளங்களில, நீங்கள் குடியிருக்கிற பகுதியில, உங்க சபையில 4 பேருக்கு அடையாளம் அற்புதங்களும் ஆயிருங்க. அடையாளமா இருங்கன்னா பழமொழியாக இந்த பாரு இப்படி சீர்கட்டு போனா, இப்படி நாசமா போனா என்ற ஒரு எதிர்மாறான அடையாளங்களாக அல்ல, பிள்ளைனா இப்படி ஒரு இருக்கணும், இந்த குடும்பம் மாதிரி நம்முடைய குடும்பம் வரணும். பிரியமானவர்களே, நாம் நம்பியிருக்கிற அந்த ராஜ்யத்துக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும். ஒரு பர்பஸை பிள்ளைக்கு காட்டுங்க, ஒரு வேல்யூ சிஸ்டத்தை பிள்ளைகளுக்கு காட்டுங்க. ஏன் நீ நல்ல பிள்ளையா இருக்கணும், ஏன் நீ உண்மை பேசணும், ஏன் நீ நல்லா படிக்கணும். இந்த உலகத்துல சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. ஒரு பையன் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் திடீர்னு அவங்க அப்பாட்ட வந்தான். காலையிலேயே, அப்பா எனக்கு 4 மாடு வாங்கி கொடுப்பா. காலையிலேயே பைபிள் வச்சுட்டோ பேப்பர் வச்சுட்டோ இருந்தார். நடந்த சம்பவம், ஏண்டா 4 மாடு வாங்கி கொடுப்பா, ஏண்டா திடீர்னு காலையில் இந்த மாடு கேட்க, நீ என்னப்பா சொன்ன ஃபெயில் ஆனா மாடு வாங்கித்தாரேன்னு சொல்லி நான் ஃபெயில் ஆகிட்டேன், மாடு வாங்கித்தா, நீ என்ன சொன்ன மாடு வாங்கித்தாரு. என்ன வேல்யூ சிஸ்டத்தை காட்டுறோம்? நீ படித்தா என்ன நன்மை, நீ படித்தா நிறையா சம்பாதிக்கலாம்னு. ஏன்பா படித்து திருடினா கூட சம்பாதிக்கலாம், இப்போ சம்பாதிச்சுக்கலாம், என்ன படிச்சுட்டா சம்பாதிச்சா? சம்பாதிக்கிறதுக்கு போய் படிக்கணுமா? போங்கப்பா பைத்தியக்காரன். ஏன் நல்லா இருக்கணும்? அந்த ராஜ்யத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கும்படிக்கு, உலகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு, நல்ல வேல்யூஸை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. A purpose-filled life. பிரியமான சுருக்கமாக 7 காரியங்களை பார்த்தோம். இந்த ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு வெறும் ஃபாதர்ஸ்க்கு மாத்திரமல்ல, ஃபாதர்ஸ், மதர்ஸ், லீடர்ஸ், சில்ட்ரன் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன். நம்பர் 1, ரொம்ப ஜென்டலா இருங்க. ஒரு கனி உள்ளவர்களாக, மிருதுத்தன்மை உள்ளவர்களாக, மற்றவர்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நிலையிலே இருங்க. பிரியமானவர்களே, ஜென்டலா இருக்கிறது மாத்திரமல்ல, அன்பை வெளிப்படுத்துங்க. அன்பு உள்ள வச்சிருக்கனால ஒரு பைசா யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. எல்லா விதத்திலையும் உங்களுடைய அன்பை காண்பிங்க. அன்பை காண்பிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையே உங்க பிள்ளைகளோடு மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணுங்க. பி எக்ஸாம்பிளர். உங்க வாழ்க்கையை மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ற நீங்க ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலேயும் பிள்ளைகளுக்கு பாரமாயிராது. நம்முடைய வாழ்க்கை ஒருபோதும் பிள்ளைகளுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. 5வது, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆன்மீகத்தை, ஒரு ஆவிக்குரிய பண்பு நலன்களை பிள்ளைகள் மற்றவர்கள் பார்ப்பதற்கு, அதை பிள்ளைகள் ஞாபகம் வருதே ஞாபகம் வருதேன்னு சொல்லணும். எங்கள் அப்பா இப்படி ஜெபிப்பாங்க, எங்கள் அம்மா இப்படி ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் அம்மா இப்படி பேசுவாங்க, எங்கள் அம்மா இப்படி அமைதியாக இருப்பாங்க, எங்கள் அம்மா எங்களுக்கு அப்படி தியாகம் பண்ணாங்க, ஞாபகம் வருதேன்னு சொல்லணும். இந்த 5 நலன்களையும் கூட்டி சேர்த்து பிள்ளைகளுக்கு போதியுங்க, புத்தி சொல்லுங்க, தேற்றுங்க, எச்சரியுங்க. பிரியமன், எல்லாவற்றுக்கும் மேலாக மேலான நோக்கத்தை, பரலோக சிந்தையை, ஊழியத்தின் பாதையை, அழிந்து போவர்கள் மேலுள்ள ஒரு ஆத்ம பாரத்தை, வாழ்க்கையில் ஒரு பர்பஸை, ஒரு நோக்கத்தை, ஒரு உன்னதமான நோக்கத்தை, ஒரு உயரிய சிந்தனைகளை, உன்னதத்துக்கு போகும் பாதை இந்நிலத்தே தோன்றுதே, உன்னதத்துக்கு போகும் பாதை இந்நிலத்தே தோன்றுதே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. பிரியமானவர்களே, இப்படி செஞ்சா என்ன நடக்குமா? 13ஆம் வசனம் வாசித்து முடிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. மீண்டும் ஒரு முறை வாசிங்க. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பிரியமானவர்களே, இப்படியாக நம்ம பிள்ளைகளிடத்துல பேசி அன்பு காட்டி புத்தி சொல்லுவோமானா, நம்ம சொல்ற ஆலோசனைகளை வசனங்களை அந்த பிள்ளைகள் ஒரு மனுஷ வார்த்தையா கேட்காம, அப்பா சொல்றாங்க அம்மா சொல்றாங்க என்று கேட்காம தேவ வார்த்தையா கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அங்க அருமையா சொல்றாரு, அது அந்த பிள்ளைகளுக்குள்ள பலன் செய்ய ஆரம்பிக்கும், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சாத்தியக்கூறான தாக்கத்தை உண்டாக்க ஆரம்பிக்கும், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் வெறும் பெற்றோருக்கு மாத்திரமல்ல, வெறும் தகப்பன்மாருக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் ஆலோசனையாய் சொல்லி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம தலைமையேற்று நடத்த, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் யார் யாருக்கு ஆலோசனை சொல்றோம், சண்டே ஸ்கூலா இருக்கலாம், ஸ்கூலா இருக்கலாம், சர்ச்சா இருக்கலாம், நம்முடைய டீமா இருக்கலாம், நம்ம சொல்லுகிற ஆலோசனைகள் ஒரு மனுஷ வார்த்தைகள் என்று இல்லாம, எது எங்க அப்பா சொல்றாரு அம்மா சொல்றாரு என்று இல்லாம அதை தேவ வார்த்தைகள் என்று பிள்ளைகள் எடுக்க, அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக பலன் செய்ய இந்த பண்புகள், இந்த மனித நலன்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். கர்த்தர் இப்படிப்பட்ட சுபாவங்களை நமக்கு கொடுக்கும்படியாக நான் ஜெபம் பண்ணுவோம். சிஸ்டர் பிரமி ஜெபி. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலையும் கூட கர்த்தாவே, பரம தகப்பனாகிய நீர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர் என்பதை கர்த்தாவே எங்களுக்கு ஒரு மாதிரியாய் கர்த்தாவே இயேசுவே நடத்தி கொண்டு வருகிறீர். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது, ஆண்டவரே எப்படியாக ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து ஆண்டவரே ஒவ்வொரு நன்மையான காரியங்களையும் கர்த்தாவே பகிர்ந்து கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இப்பொழுதும் நாங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நல்ல முன்னோடிகளாய் கர்த்தாவே, தலைவர்களாக ஆண்டவர், குடும்ப தலைவர்களாக தலைவர்களாக இருந்து ஆண்டவர் இப்படிப்பட்டதான நல்ல சுவாபங்களை கர்த்தா வெளிப்படுத்த உதவி செய்யுங்க. எப்படிப்பட்டதான ஒரு ஜென்டில் ஸ்பிரிட் வேணுமோ ஆண்டவரை, இயேசு தயவாய் நடந்து கொள்ள, மாதிரியாய் நடந்து கொள்ள ஆண்டவரே, உண்மையாக போதிக்க புத்தி சொல்ல ஆண்டவரே எங்களை திரும்ப கர்த்தாவே உங்களுக்கு முன்பாக ஐயா நிறுத்தும்படியான குருவையினை தரும்படியாக ஜபிக்கிறோம். கர்த்தாவைகளை காணப்படுகிறதான கர்த்தாவே ஒரு தியாக அன்பை காண உதவி செய்யுங்க. பொறுப்போடு கடமைகளை செய்யத்தக்கதான குருவையை தாங்க. ஒரு நல்ல மாதிரிகளாய் பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாய் காணப்பட கர்த்தர் இன்னும் குருவை தரும்படியாய் நாங்கள் நோக்கி ஜபிக்கிறோம் ஐயா. இந்த நாட்களிலே கர்த்தாவே அப்பா விடப்பட்ட எந்த ஆண்டவரே ஒரு காரியமாக இருக்குமானாலும் எங்களுடைய கர்த்தாவே நிலைமைகளிலே நாங்கள் இராதபடிக்கு குறைபட்ட காரியங்கள் உண்டானாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த நாளிலே மாற்றி ஆண்டவரை ஏற்ற ஆண்டவரே கர்த்தாவை மாதிரிகளாய் ஆண்டவரை தலைவர்களாய் வழிகாட்டுகளாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.